Hi friends, in this video, we will talk about actually, EC department is afternoon exam complete. Now, you have a non-technical paper coming Saturday exam. Triple E students are morning exam revision. Okay, so, triple E students, you can see this video. EC students, I am going to tell you about this. Actually, the first thing is that I am going to reply to the exam. I am going to last time, we have question papers released. So, question papers are going to be released. So, you can ask questions. But, in the time, CBT testing is going to be TNPSC website. If you have a question, you can ask questions. So, that's why you have to come to the exam hall. You can message me at the same time. You can call me feedback. First of all, you have to say thanks. Okay, so now you have to say mind. So, that's why you have to say that you have to say questions. உங்கニャபகலாம் இருந்தது அப்படிங்கற மாதிரிலாம் ரிப்ளை பண்ணீங்க சோ எல்லாருக்குமே எனக்கு மெசேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மா சோ நான் ஓவரால நான் என்ன சொல்றேன் அப்படினா ஈசிஏ பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் அந்த ஃபீட்பேக் என்ன அப்படினா क्वेश्चंस வந்து மாடரேட்டா இருந்தது இது வந்து ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா நான் இப்ப சொல்றேன்ல எனக்கு வந்து என்ன நிறைய பேர் என்னென்ன क्वेश्चंस வந்தது வரைக்கும் சொன்னீங்க ஓகேங்களா சோ அதுல இருந்து நான் கெட் பண்ண ஃபீட்பேக் என்ன அப்படினா क्वेश्चंस வந்து மாடரேட் அதாவது என்னன்னா theoretical questions basic questions நிறைய கேட்டிருந்தாங்க at the same time problems வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன அப்படினா கொஞ்சம் சால்வ் பண்ணி டைம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி क्वेश्चंस இருந்தது அப்படிங்கற மாதிரி feedback கெட் பண்ண சோ ஓவராலா क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா மாடரேட் அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா தென் அதுக்கு அப்புறம் எப்ப எனக்கு क्वेश्चन கைக்கு வருதோ நான் உங்களுக்கு ஆன்சர் கீ போட்டு ரிலீஸ் பண்றேன் ஓகேங்களா சோ அதனால ஈஸி क्वेश्चंस கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸா நான் கொடுப்பேமா ஓகேங்களா The next thing பாத்தீங்க அப்படினா இப்போ எல்லாரும் GS க்கு प्रिபெயர் பண்ணீங்க நான் ஏன் சொல்றேன் அப்படினா நேத்து एग्जाम முடிஞ்சிருச்சு ஓகே அதுல கொஞ்சம் பேர் ரொம்ப நல்லா படிச்சி தெரிஞ்ச क्वेश्चंस எல்லாம் இது வந்து தப்பு மெயின் வந்து மெயின் விஷயம் என்ன சொல்லிருந்தீங்க அப்படினா டைம் பத்தல நான் அதனால தான் மார்னிங் ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன் சோ நிறைய பேர் ஃபேஸ் பண்ற इशू என்ன அப்படினா என்னதான் प्रिபெயர் பண்ணாலுமே கரெக்ட்டா அந்த 200 क्वेश्चंस ஏனா அவங்க क्वेश्चंसே அப்படி தான் செட் பண்ணிருக்காங்க பேசிக் क्वेश्चंस கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம प्रीवियस वीडियोसல சோ நான் என்னென்னலாம் கணிச்சு உங்களுக்கு சொல்லிருந்தனோ மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு நான் நீங்க சொன்ன மாதிரி வந்திருந்தது அப்படினு சொன்னீங்க எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது பர்టి큘ரா வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு நான் ஒரு 4 டேஸ்க்கா 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்திருப்பேன் இந்த ஒரு ப்ராப்ளம் தான் புக்ல இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு 7th யூனிட்ல அந்த क्वेश्चन கேட்பாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்ணிருந்தேன் அந்த क्वेश्चनுமே 12th ரியூஸ் அப்படிங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படினு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் சொல்லிருந்தீங்க சோ எனக்கு அதாவது அதனால நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லிருந்தனோ சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருந்தது அப்படினு சொன்னீங்க சோ அந்த விதத்துல ரொம்ப தேங்க்ஸ் மா ஓரளவு நம்மால எப்படி என்னங்கறது கணிக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் மாதிரி இருந்தது ஓகேங்களா சோ இப்போ நான் எதுக்கு இத சொல்ல வரேன் அப்படினா கொஞ்ச பேர் வந்து அதனால தான் டைம் வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க क्वेश्चंस வந்து லாஸ்ட் கண்டிப்பா 10 क्वेश्चंस மிஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கறதனால தான் நான் உங்களுக்கு அந்த டைம்ல கூட ஒரு வீடியோ போட்டு சொல்லி இருந்தேன் நீ கரெக்ட்டா 40 मिनिट्सக்கு 50 क्वेश्चंसங்கற மாதிரி ஃபாலோ பண்ண அப்படினு பட் நேத்து அகைன் நான் கெட் பண்ண ஃபீட்பேக் என்னன்னா क्वेश्चंस ஈஸியா இருந்தது மேம் அட் தி சேம் டைம் என்னால 200 क्वेश्चंस கவர் பண்ண முடியல அப்படிங்கற மாதிரி சொல்லி இருந்தீங்க சோ வாட்ஸ்அப் பண்ணீங்க மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய பேர் கால் பண்ணி சொல்லி இருந்தீங்க ஓகேங்களா நான் எதுக்காக சொல்றேன் அப்படினா சோ நீங்க வந்து இதுக்கு வந்து நான் நீங்க வந்து நீங்க ஒரு strategy வச்சிருக்கலாம் நீங்க ஒரு கட் ஆஃப் வச்சிருக்கலாம் இவ்ளோ क्वेश्चंस நம்ம ஓரளவு சால்வ் பண்ணனும்னு கொஞ்சம் பேர் அத தாண்டி சால்வ் பண்ணிருக்கலாம் இல்ல கொஞ்சம் பேர் அத கம்மியா சால்வ் பண்ணிருக்கலாம் பட் என்ன அப்படினா இந்த एग्जाम உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஓகேவா சோ அடுத்த டார்கெட் உங்களுக்கு என்ன அப்படினா GS நான் டெக்னிக்கல் பேப்பர் அடுத்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு ஓகேவா சோ இந்த பேப்பர் முடிஞ்சிருச்சு அப்படினா அது அப்படியே ஹோல்ட்ல வச்சிட்டு இந்த एग्जाम நான் நல்லா பண்ணிட்டேன் என்னோட சைடுல நான் பெஸ்டா கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க இத அப்படியே பாஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நான் டெக்னிக்கல் படிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க ஓகேங்களா இது நமக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் opportunity ஏன் அப்படினா லாஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம எப்படி எழுதி இருப்போம் மார்னிங் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி எழுதி இருப்போம் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படினா மார்னிங் இருக்க கூடிய அந்த ரெஃப்ரெஷ்மென்ட் வந்து நமக்கு ஆஃப்டர்நூன் இருக்காது ஓகேங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்கும் அதாவது எப்படி சொல்றது எழுதிட்டு வெளியில வந்தா போதும்ங்கற மாதிரி வந்துரும் எப்ப அப்படினா அந்த ஆஃப்டர்நூன் எக்ஸாம்க்கு ஓகேங்களா தொடர்ந்து 3 ஹார்ஸ் திருப்பி அதுக்கு அடுத்து 3 ஹார்ஸ்ங்கற போது ஃப்ரீக்வெண்டா உட்காரும் போது நமக்கு ரொம்பவே டஃபா இருக்கும் பட் இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகேவா சாலிடா ஈஸிக்கு 4 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கு சோ இந்த 4 நாள்ல நீ என்னதான் படிக்க போற நான் டெக்னிக்கல் ரிவிஷன் தான் பண்ண போற ஓகேங்களா சோ இந்த 4 நாள்ல ஒரு கோல்டன் opportunity மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படினா நீ ஈசிஇல அதாவது ஈசிஇயா இருக்கட்டும் ட்ரிபிள் இயா இருக்கட்டும் டிபார்ட்மென்ட் பேப்பர்ல விட்ட அந்த பாயிண்ட வந்து நம்ம நான் டெக்னிக்கல்ல எடுத்துறலாம் நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படினா
கொஞ்சம் பேர் வந்து ரொம்பவே வந்து மேம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நமக்கு கொடுத்ததே ஷார்ட் டியூரேஷன் தான், 2.5 மந்த்ஸ் தான் கொடுத்தாங்க, பட் ஆனால் கொஷின்ஸ் ஈஸியாக இருந்தது மேம் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் என்னால் 200 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல மேம், எனக்கு அதுவே கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு. ஸோ எனிவேமா முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நான் டெக்னிக்கல் பேப்பருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நான் டெக்னிக்கல் பேப்பருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னா, சம் நோட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இல்லை சம் ஆப் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், சம் யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம், இந்த சார் நல்லா எடுப்பார், இந்த மேம் நல்லா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சம் ஸ்ட்ராட்டஜி வச்சு படிச்சிருப்பீங்கல்ல, அதை இன்னுமே துரிதப்படுத்தி கிட்டத்தட்ட தேர்ஸ்டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஃப்ரைடே வந்து படித்ததை ஓவராலாக 1 டே ரிவிஷன் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நம்ம சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நான் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கேன்னு. ஸோ இன்னையிலேருந்தே உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆப்டிடியூடில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து இப்போது இன்றைக்கி நைட்லேருந்தே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா. அந்த வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா கம்பல்சரி நீ என்ன பண்ணணும், 25 கொஷின்ஸ் ஆப்டிடியூட் எழுதணும் கரெக்டுங்களா. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்கல்ல, குரூப் 2, குரூப் 1, குரூப் 4, ஏஇ எல்லாத்துக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆப்டிடியூட்க்கு நான் உங்களுக்கு கொஷின் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் மேக்ஸில் அதுலேயும் அது பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறப்பா, அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்துக்கோங்க, மேக்ஸுக்கு இந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கான, அதாவது ஒவ்வொரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும்ல, கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8-10 கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏஇயில் ஓகேங்களா. இப்போ எழுத போகிறதுல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கலாம், இல்லை அதையும் தாண்டி 15 கொஷின்ஸ் கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும், 25 ஆப்டிடியூட் கண்டிப்பாக படிக்கணும். அந்த 75 பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் சயின்ஸ் வரும், 10 கொஷின் கரண்ட் அஃபேர் வரும், ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி இதெல்லாமே வரும் ஓகேங்களா. அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த 4 டேஸ் என்னோட சைட்லேருந்து என்னென்ன என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியுமோ ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்ட்ருக்கிறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொஷின் போஸ்ட் பண்ணலான்ட்ருக்கிறேன், விச் மீன்ஸ் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலான்ருக்கிறேன். அதை தவிர்த்து எனக்கு இப்போ பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும், ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன இருந்தாலும் வீடியோஸ் கொடுக்கலான்ருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ எழுத போகக்கூடிய சாட்டர்டே எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வந்து உங்களை ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லலை, கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா, ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோஸ்னு கொடுத்தேன் அப்படின்னாலே மோஸ்ட் ப்ராபப்ளி அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத பாருங்கள் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ECE EEE பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு உங்களுக்கே தெரியும். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு டில் அன்றைக்கி நைட்டு வரைக்கும் நான் ஆன்சர்க்கு ஷேர் பண்ணி பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈவன் மார்க்கு கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்ட்டு ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு பெண்டிங் டெஸ்ட் இருக்குது. என்ன டெஸ்ட் இருக்குன்னா, மார்க் டெஸ்ட்டில் நான் டெக்னிக்கல் பேப்பர், அதாவது சாட்டர்டே எழுதுவீங்களே அதுக்கான 200 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே 7:00 ஷேர் ஆகுமா. இது யாருக்கு சொல்கிறேன்னா, டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, தேர்ஸ்டே வரைக்கும் பாருங்கள், ஃப்ரைடே ரிவிஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேர்ஸ்டே ஷேர் பண்ணிடுறேன், ஈவன் நீங்கள் ஃப்ரைடே கூட அதை டெஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே ஷேர் பண்ணி ஃப்ரைடே அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்தேன்னா இந்த 2.5 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதை என்னோடய சைட்லேருந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் வந்து கொஷின்ஸோ இல்லை நெகட்டிவோ எதுவுமே எனக்கு ரைஸ் ஆகலை. ஸோ அந்த விதத்தில் என்னோடய சைடில் நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த லாஸ்ட்டு டெஸ்ட்டு நான் டெக்னிக்கல் டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி. இதில் என்ன ஹைலைட்னா, நேத்தே வந்து மேம் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபீட்பேக்லாம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது, சீரியஸாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கல, ஏன்னா என்னை தாண்டி பசங்கள் எவ்வளோ ஈகராக இருக்கீங்கன்னா 2.5 மந்த்ஸில், ஏன்னா எல்லாரும் ஃபீட்பேக் எப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, மேம் நான் சரியாக படிக்கலை, படிச்சிருந்தா தட்டி தூக்கியிருக்கலாம் மேம், கொஷின்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருந்தது மேம், நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்கிறேன், பட் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா பசங்க அப்படியே வெளியில் வந்துட்டு அந்த ஹாப்பியஸ்ட்டு இது வந்து எனக்கு நல்லாவே, எனக்கு அது அவங்களோட அந்த மைண்ட் செட் எனக்கு நல்லாவே எனக்கு இங்கே புரிஞ்சுது. அவங்க ஃபோன் பண்ணி பேசினாலுமே மேம் அவ்வளோ கொஷின்ஸ் ஈஸியாக இருந்தது மேம், கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது, ஆனால் என்ன நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருந்தேனா என்னால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இருக்கிற பசங்களோட தாட் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸோ மே மந்த் நோட்டிஃபிகேஷன், அதுலேருந்து 3 மந்த்ஸில் எக்ஸாமு. ஸோ இந்த 2.5 மந்த்ஸே நம்ம ஓரளவு கவர் பண்ணியே எக்ஸாம் எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம பர்ஃபெக்டாக படிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க ஓகேங்களா. அதனால் எனக்கு முன்னாடி நீங்கள் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு சாட்டர்டே முடியட்டும், ஏன்னா என்னோடய ஒர்க்கு படி இந்த ஏஇ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு கம்பல்சரி ஆன்லைன் கிளாஸ் தாம்மா.
ஓகேங்களா? ஏன்னா இந்த டைம் கொடுத்ததே ரிப்பீட்டடாக எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதே டெஸ்ட் பேட்ச், அதே டெஸ்ட் பேட்ச் உண்டு. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கும், ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபீஸ் டீட்டெயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க உங்களோட நேமை என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன ஷெடியூல், இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவேன். தென் அதை பேஸ் பண்ணி ஆனால் டிலே ஆகும். பட் ஆனால் ஏன்னா நான் ஒரு ஆள் தான், ஓகேங்களா? ஏன்னா கொஷின்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், மெட்டீரியல் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன அப்படின்னா நான் ஒரு ஆள் தான் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது பார்த்தாக்கு பேரலாக எனக்கு ட்ரிபிள்இ டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருந்தது, ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்தது என்ன பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத டெஃபினட்டாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே நான் இப்போ தான் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன், இன்னொருத்தவங்க எனக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னு சொல்லிலாம் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிங்களா, அவங்க எல்லாருக்குமே நான் சொன்னது அதுதான், நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்ப்பா, ஸோ அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், எங்கிட்ட ஜாயின் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸஸ் மீன்ஸ் மெயினாக வந்து கிளாஸஸ் வந்து ஜூம் மீட்டிங்கில் இருக்கும், ஓகேங்களா? ஐ டு ஐ காண்டாக்டில் கிளாஸஸ் இருக்கும், அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நேம் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, இந்த டிபார்ட்மெண்ட் பேப்பரே யோசிச்சுட்டு இருக்காமல் நம்ம ரொம்ப நல்லா படித்தோமே, படித்த கொஷினை விட்டுட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல், சரி இங்கே விட்டதை நம்ம எப்படி ஜிஎஸ்ல நான் டெக்னிக்கலில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்களேன், ஓகேங்களா? இப்போ இது நல்லா படிச்சிருக்க, நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி தயவு செய்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இதுக்கு என்ன ஆன்சர், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். முதல்ல நான் டெக்னிக்கலை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் டெக்னிக்கலை என்னோடய பெஸ்ட்டை எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும், ஏன்னா ஈஸிக்கு 4 டேஸ் இருக்குது, ஓகேங்களா? ட்ரிபிள்இக்கு கூட கிட்டத்தட்ட 1.5 டேஸ் இருக்கும், ஓகேங்களா? ஈஸிக்கு 4 டேஸ் இருக்குது. ஸோ நல்லா தரவு பண்ணி படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, மேக்ஸை லாஸ்ட் மினிட்டில் பார்க்காதீங்க, மேக்ஸை இன்றைக்கே முடிச்சு வைக்கிற மாதிரி பாருங்கள். ஃபார்முலாஸ்லாம் எழுதிருப்பீங்கல்ல, ஸோ ஃபார்முலாஸாக இருக்கட்டும், ஷார்ட்கட்டாக இருக்கட்டும், ஏன்னா நமக்கு கை கொடுக்குறது ஆப்டிடியூட் தான் அந்த இடத்துல. ஸோ அதனால் அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நோட்ஸ் எல்லாமே, அதாவது படித்ததை ரிவிஷன் பண்ண விட்டுறாத, படிக்க வேண்டியதை தனியாக டைம் ஒதுக்கி அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இதை தவிர்த்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.